ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கார்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சார்பாக அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே சார். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 26 மற்றும் 27 படத்துலேருந்து தொடர்ந்து ரெண்டு அப்டேட்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஆமாங்க, ஒரு அப்டேட் வந்து நேற்றே கொடுத்துட்டாங்க. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய 27th ஃபிலிமான மெய்யழகன் படத்துடைய அப்டேட் வந்து நேற்றே கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி, நம்ம கார்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்து மெய்யழகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் வரப்போகிற ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 27th படம். ஸோ இதுக்குள்ள போஸ்டர் வந்து நேற்று ஈவினிங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருடைய 26th படத்துடைய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் வந்து ஒரு வாத்தியார் ஃபேன், அதாவது எம்ஜிஆர் ஃபேனாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ வாத்தியாரே அப்படின்ற ஒரு படம் டைட்டிலாக இருக்கும் அப்படின்றது ஒரு பஸ்ஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஆனால் அது எந்த அளவு உண்மை அப்படின்றது இன்றைக்கி போஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த படத்தில் நம்ம கீர்த்தி ஷெட்டி அவர்கள் தான் நம்ம கார்த்திக்கு வந்து ஜோடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த அப்டேட் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு படமும் அவருடைய சைமன்டேனியஸாக நடிச்சிட்ருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அவருடைய லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாக வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அடுத்து வந்து மாரி செல்வராஜ், தென் அவருடைய தீரன் 2 இருக்குது, தென் நம்ம சர்தார் 2, தென் கைதி 2, இந்த மாதிரி நிறையா வந்து படங்கள் அவர் வச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ த பெஸ்ட் ஆக்டர் டு ஹாவ் அ வின்னிங் பர்சன்டேஜ் இன் தமிழ் சினிமானா நம்ம கார்த்தி அவர்கள் தான் சொல்லணும். நடுவில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் அப்படி இப்படி போனாலும் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து கரெக்டாக சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரே ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி தான். ஸோ அவருடைய பிறந்த நாளான இன்றைக்கி ரெண்டு அப்டேட் வர்றது சூப்பரான ஒரு விஷயம் தான் அவருடைய ஃபேன்ஸ் தென் எல்லாத்துக்கும், சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். இன்னொருடையில உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜஸ்பின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.